வணக்கம். உலகம் முழுக்க உள்ள அனைத்து மக்களுமே இந்த உடல் உஷ்ண பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். உடலில் வெப்பநிலையானது சீராக இருக்கும் வரை உடலில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. உடலின் வெப்பநிலையானது 36.5 முதல் 37.5 டிகிரி செல்சியஸ் வரம்புகளுக்கு இடையில் இருக்க வேண்டும். உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உடலில் உஷ்ணம், கண்களில் எரிச்சல், வயிற்றில் அசௌகரியம், புண்கள், அமிலத்தன்மை அதிகரிப்பு, வாயு, செரிமான பிரச்சனைகள் போன்றவற்றை உண்டாக்கக்கூடும். சிறுநீர் கடுப்பு, முகப்பருக்கள், மயக்கம், சோர்வு போன்றவற்றையும் ஏற்படுத்தும். உடல் உஷ்ணத்தை குறைத்து உடல் சூட்டை சரியான அளவில் வைத்துக்கொள்ள சில குறிப்புகளை பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் மிதமான அளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு கால்களையும் சேர்த்து அரை மணி நேரம் அந்த தண்ணீரில் மூழ்குமாறு வைத்திருங்கள். உடலை குளிர்விக்கும் ஆற்றல் தண்ணீருக்கு உள்ளது. உடல் வெப்பநிலையை கட்டுக்குள் வைத்திருக்க இவை பெரிதும் உதவும். உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது 20 நிமிடங்கள் வரை கால்களை நீரில் நனைத்து வைக்கலாம். இளநீர் உடலுக்கு உடனடி ஆற்றல் பானமாக உள்ளது. இது புத்துணர்ச்சி தரும் பானமாக செயல்படுகிறது. இளநீரில் இருக்கும் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் வெப்பநிலையை மாற்றி உஷ்ணத்தை தணிக்கும். இளநீர் குடிப்பது இரண்டு விதமான நன்மைகளை உடலுக்கு அளிக்கிறது. இது உடலுக்கு உண்டான நீரிழப்பை தடுக்கும். உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். உடல் உஷ்ணமாக இருக்கும்போது காஃபி, டீ, பால், சத்து பானங்கள் போன்றவற்றை தவிர்த்துவிட்டு அதற்கு மாற்றாக வெந்தயத்தை கொண்டு தேநீர் தயாரித்து குடிக்கலாம். வெந்தயம் உடலில் இருக்கும் நச்சுத்தன்மையை வெளியேற்றி உடல் உஷ்ணத்தை குறைக்க செய்யும். புதினா இலைகள் உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் தன்மை கொண்டவை. வைட்டமின் சி நிறைந்த புதினா இலைகள் உடலுக்கு ஆற்றலும் தரக்கூடியவை. ஒரு டம்ளர் நீரை கொதிக்க வைத்து அதில் புதினா இலைகளை அரை கைப்பிடி சேருங்கள். சில நிமிடங்கள் கழித்து இலைகளின் சாறுகள் முழுக்க அதில் இறங்கி இருக்கும். பிறகு அதில் தேன், எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கலாம். உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் கண்களில் எரிச்சல், வயிற்று வலி போன்றவற்றை தடுக்கும். நீர் மோரானது உடல் உஷ்ணத்தை குறைத்து உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் சத்தான பானம். தயிரை கடைந்து வெண்ணெய் நீக்கிவிட்டு நீர்மோராக்கி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குடிக்கலாம். மோரில் ப்ரோபயாட்டிக் வைட்டமின்கள், தாதுக்கள் உள்ளது. உடலில் உஷ்ணம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் இந்த மோர் ஒன்றே போதும். உடலை குளிர்ச்சி செய்துவிடும். கோடை காலத்தில் பலருக்கும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படும். மேலும் உடல் சூடு அதிகரிக்கவும் செய்யும். இதற்கு திரிபல லேகியம் போன்ற இயற்கை மலமிளக்கிகளை எடுத்துக்கொள்வது நல்லது. நெல்லிக்காய் குளிர்ச்சியை தரக்கூடியது. கோடை காலங்களில் தினசரி நெல்லிக்காய் சாப்பிடுவது நல்லது. தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது உடல் சூட்டை குறைக்க மிக சிறந்த வழி. நல்லெண்ணெய் இல்லாவிட்டாலும் தேங்காய் எண்ணெயை தலையில் தேய்த்து குளிப்பது நல்லது. தர்பூசணி நீர் சத்து அதிகம் நிறைந்துள்ள ஒரு பழம். இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கும் வெப்பமானது தணிவதோடு உடல் வறட்சியும் நீங்கும். உடல் வெப்பத்தை தணிக்கும் பழங்களில் முலாம்பழம் மிகவும் முக்கியமானது. இந்த பழம் மிகவும் குளிர்ச்சி தன்மை நிறைந்தது. இதனை ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் சிலருக்கு அதில் உள்ள குளிர்ச்சியால் காய்ச்சல், இருமல் போன்றவை கூட ஏற்படும். கோடை காலத்தில் அதிகம் கிடைக்கும் உணவுப் பொருட்களில் வெள்ளரிக்காயும் ஒன்று. இதிலும் நீர் சத்து அதிகம் உள்ளது. இது உடல் வறட்சியை குறைப்பதோடு உடல் வெப்பத்தையும் தணிக்கும். முள்ளங்கியில் அதிகப்படியான நீர் சத்து இருப்பதோடு வைட்டமின் சி என்னும் உடல் வெப்பத்தை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைந்துள்ளது. தினமும் எள் சாப்பிட்டாலும் உடல் வெப்பமானது எளிதில் தணியும். மேலும் உடலில் நீர் சத்தும் அதிகம் இருக்கும். சீரகத்தை இரவில் படுக்கும்போது சுடுநீரில் ஊற வைத்து பின் அந்த நீரை காலையில் எழுந்து குடித்து வந்தால் உடல் வெப்பம் குறையும். மாதுளை ஜூஸை தினமும் குடித்து வந்தாலும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியான பாலில் தேன் சேர்த்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தாலும் உடல் வெப்பம் தணியும். சிலருக்கு அதிகப்படியான உடல் சூட்டால் பாதத்தில் எரிச்சல் ஏற்படும். இதனை குறைக்க இரவில் விளக்கெண்ணெயை பாதத்தில் தடவி சூடான நீரில் பாதம் முழுவதும் நனையும்படி 5 முதல் 10 நிமிடங்கள் வரை வைத்திருக்கலாம். இப்படி செய்வதனால் உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் உள்ளங்கால் எரிச்சல் குணமாகும். அதே போல நாட்டு வெங்காயத்தை நெய்யில் நன்கு வதக்கி சாப்பிட்டாலும் உடல் சூடு குறையும். நீர் சத்து மிக்க உணவுகளான முள்ளங்கி, புடலங்காய், வெள்ளரிக்காய், சவுச்சவ், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் போன்றவையும் பழங்களில் தர்பூசணி, ஸ்ட்ராபெரி போன்றவையும் அதிகமாக சேர்க்கலாம்.
இதை அதிக காரம் சேர்க்காமல் ஆவியில் வேக வைத்து சாப்பிடலாம் அல்லது பச்சையாக சாலட் போன்றோ தயிரோடு சேர்த்தோ சாப்பிடலாம் வைட்டமின் சி நிறைந்த பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை எல்லாமே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியவை உடல் வெப்பநிலையை கட்டுக்குள் வைக்க மாதுளப்பழ சாறை தினசரி குடிக்கலாம் எலுமிச்சை சாறை பிழிந்து அதில் உப்பு சர்க்கரை இரண்டையும் சேர்த்து குடிக்கலாம் இது உடல் உஷ்ணத்தை தணிக்கும் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கும் எனினும் இதை மாலை நேரங்களில் குடிக்காமல் தவிர்ப்பது நல்லது சரும துவாரங்களை குளிர்ச்சியாக வைத்திருப்பதன் மூலமாகவும் உடல் உஷ்ணத்தை குறைக்க செய்யலாம் சருமத்தின் மேல் பகுதியிலும் குளிர்ச்சியாக இருக்க கற்றாழை ஜெல் பயன்படுத்தலாம் அதே போன்று அசல் சந்தனத்தையும் சருமத்தின் மீது பயன்படுத்தலாம் நீர் ஆகாரம் என்பது உடலுக்கு ஆற்றல் தரும் ஒரு பானம் உடலுக்கு சிறந்த ஆகாரம் என்பதால் தான் இதை நீர் ஆகாரம் என்று சொல்கிறார்கள் முன்தினம் வடித்த சாதத்தில் நீர் ஊற்றி மறுநாள் அந்த நீரில் மோர் கலந்து உப்பு கலந்து வைக்க வேண்டும் தொடர்ந்து ஒரு வாரம் வரை இதை குடித்தால் உடல் உஷ்ணம் தணியும் காய்ச்சல் அல்லது வேறு ஏதாவது நோயால் திடீரென உடல் சூடு அதிகமானால் மருத்துவரை அணுகுவதே நல்லது கோடை காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் உடல் வெப்பநிலையை இப்படித்தான் குறைக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்